ஐயோ, டயர்டாக இருக்குது. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல் இருக்குது. சரி லட்சுமி, பாப்பா எந்திரி. பாப்பா லட்சுமி, லட்சுமி என்னங்க நீங்களாம் அதை எந்திரிங்க. அவன் சொல்ல போச்சே கேட்க மாட்டேங்கிறா. நீங்கள் எந்திரிங்க. என்ன இது, டைம் 7 மணி தானே ஆகுது. நான் 10 மணிக்கு தான் வயலுக்கு போகணும். நீ எதுக்கு அதுக்குள்ளே எழுப்பிடுவா? ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ ஃபஸ்ட்டு இந்த பெட்ஷீட்டை மடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வேலையை பாரு. அப்புறம் நீங்களும் தாங்க வயலுக்கு கிளம்புற குளிச்சுட்டு ரெடியாக இருங்க. நான் ஏதாவது டெலிவரி ஆர்டர் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுங்க. ஹலோ, வெல்கம். நாங்கள் அஸ்மி ஹோட்டல்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும்னு சொல்லுங்கள். சரி, அதை போயிடுச்சுல, நம்ம கோலம் போடுவோம் ஃபர்ஸ்ட்டு. பார்ப்போம். ராத்திரி வேற பாத்திரம் அழுகிற சவுண்டாக கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். லட்சுமி வேற எலி இருக்குமான்னு சொன்னான். நம்ம என்னன்னு போய் ஹோட்டல் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஏதாவது பாத்திரம் கீத்திரம் கவுந்து கிடக்க போகுது. கஸ்டமர் தோசை தானே கேட்டாங்க. அப்போ தோசை சட்டி எடுத்து கொத்துமோ? இப்படி உள்ளே வச்சுருக்கா பாரு. சரி, நம்ம தோசை சட்டி அந்த அடுப்பில் வச்சுட்டு வந்துடுவோம். ஜீவா, என்னங்க, என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த ரமேஷ் ஃபோன் போட்டான். ஒரு பார்சல் வந்திருக்கான். அது என்னன்னு ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ 7:30 தானே ஆகுது. 8:30 போல் வந்துடுறேன். 8:30? சரிங்க. ஆமாம்மா, 1 மணி நேரம் ஆகும். சரிம்மா. ஆ, ஒருத்தவங்க தோசை கேட்டிருந்தாங்களேம்மா, அவங்களுக்கு தோசை சுட்டு வைம்மா. பார்சல் பண்ணும்போது என்னை கூப்பிடு. சரிங்க ஜீவாக்கா, நான் கூப்பிடுறேன். சரிங்களா? ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் என்னை மறந்து போயிட்டீங்களா? நான் தான் லட்சுமிதாங்க. அண்ட் இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு தோசை சுட்டுறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு மாவு ஊற்றணும், அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றணும், அதை திருப்பி போட்டுட்டு அதை பிளேட்டில் போட்டுடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக 1 செகண்டில் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு வந்த தோசையை. செகண்ட் என்ன தோசைன்னு பார்க்குறீங்களா? வெங்காய தோசை. நம்ம இப்போ வந்து வெங்காய தோசை பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மாவை ஊற்றிக்கலாம். மாவை லைட்டாக இது மாதிரி வெட்டிக்கிட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வெங்காயத்தை இப்படி நசுக்கி நசுக்கி போட்டு விட்டுட்டு மலை சாரல் மாதிரி போடணும். சரிங்களா? அப்புறம் அதை வந்துட்டு லைட் லைட் லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டுட்டிங்களா? அண்ட் இப்போ வந்துட்டு அதை வந்து திருப்பி போடுங்க. மெல்ல திருப்பி போடுங்க. வெங்காயம்லாம் விழுந்துட போகுது. இதை பாருங்கள், எனக்கு 2-3 வெங்காயம் விழுந்துருச்சு. இதை எடுத்து உங்களோட வாயில் போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொடி தோசை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு மாவு ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு பொடி வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டிங்களா? போட்டுட்டிங்களா? அண்ட் இப்போ வந்துட்டு அதை வந்து நம்ம பிளேட்டில் போட்டுக்கணும். பிளேட்டில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அது என்னது துருவுறது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் தோசை பண்ணுறதுக்கு. நான் பொடி தோசாவை பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம கேரட் தோசை பண்ண போகிறோம். அதுக்கு மாவை ஊற்றிட்டு அது மேலே கேரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு
அதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு அது லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமேட்டிக்க நம்ம திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஜீவாக்கா. ஜீவாக்கா என்னம்மா அதுக்குள்ள நீ தோசை சுட்டுட்டியா? ஆமாங்கக்கா. சரி தோசை எங்கே தான் இருக்குக்கா? எல்லா தோசையும் சுட்டுட்டேன். கேரட் தோசை, பொடி தோசை, வெங்காய தோசை, அப்புறம் ஒரு நார்மல் தோசைக்கா. சரிம்மா எல்லாம் இருக்கலாம். கரெக்டாக தானே பண்ணியிருக்க? ம், பண்ணிட்டேங்க்கா கரெக்டாக. இதா டப்பா இருக்குக்கா, நான் பண்ணவாக்கா பார்சல். பண்ணுமா? இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே வந்து எல்லா தோசையும் மெல்ல மெல்லமாக போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டாச்சு. ஏக்கா நான் போய் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுவாக்கா? இல்லை இருக்கட்டும்மா, இந்த அண்ணனை கூப்பிடுவோம். சரிங்க்கா கூப்பிடுங்க. அவரை வந்துட்டார் போல். என்னங்க என்னங்க, இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு வாங்க, இந்த அட்ரஸ் கொடுப்பா. சரிம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.